இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நண்டு வறுவல் பண்ண போகிறோம். நல்லா சுக்கா மாதிரி செஞ்சு எடுக்க போகிறோம். நண்டை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகு எல்லாம் போட்டு மிக்சியில் அரைக்க போகிறேன். ஒரே ஒரு அரை அரைச்சி எண்ணெய் ஊற்றி நல்லா அதை எல்லாத்தையும் நான் போட்டு நல்லா வதக்க போகிறேன். பாருங்கள், நல்லா வதக்குறேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ லைட்டாக உப்பு போடுறேன். நம்ம டேபிள் ஸ்பூனுக்காக நம்மளுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவு. சில பேர் காரமாக சாப்பிடுவீங்க, எப்படி உங்களோட இதை டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நண்டை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். க்ளீன் பண்ண நண்டை அது எல்லாத்துலேயும் நான் வந்து போடுறேன். பாருங்கள், நண்டை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இப்போ சுக்கா மாதிரி வரப்போகுது. பாருங்கள், நல்லா அது எல்லா சாரும் நல்லா உள்ளே இறங்கணும். சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கருவேப்பிலை போடுறேன் பாருங்கள். கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நல்லா டெக்கரேஷனாக நல்லா இதுவாக இருக்கும். பாருங்கள், நல்லா இருக்கா? இந்த சாறு எல்லாமே இந்த நண்டுக்குள்ளே வந்து இறங்கணும். இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகு இது எல்லாம் அதுக்குள்ளே இறங்கும். இறங்கி அந்த நண்டு நீங்கள் சாப்பிடும் போது உங்கள் சளியெல்லாம் நல்லா சரியாயிடும். எவ்வளோ நல்லா சளி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக சரியாயிடும். பார்த்திங்களா, நல்லா நல்லா இருக்கா? இப்போது நண்டு வறுவல் சுக்கா மாதிரி எப்படி இறக்கியிருக்கோம் பார்த்திங்களா? இது எல்லாமே நம்மளுக்கு நல்லா